பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அடுத்து ஆதிரையும் கரிகாலனும் ஒன்னா வாழ்ந்தா கணவன் மனைவியா அவங்க வாழ்க்கையை தொடங்கினா சில சொத்துக்களை கரிகாலன் பேர்லயும் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஐயோ மாமா, என் பேர்ல சொத்து எழுதியிருக்கியா? ஒன்ன விட்டா எனக்கு நிறைய பெரிய சொத்து. என் மேலையும் விட்டு பாசமா, நேர்ல பாக்குறப்பெல்லாம் கோபப்படுவேன். கிறுக்கு பையம்ப, உண்மையிலேயே நீ இல்லாம கிறுக்கு தாயா பிடிச்சிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் உகரலாம் தாயா கேக்கு. தூக்கம் இல்ல, பசி இல்ல, உன்னை புரிஞ்சுக்காத உங்களுக்கு நீ புதிரியா, உன்னை புரிஞ்சுக்கிட்ட எனக்கு உயிரியா. எங்கயா போன? காதெல்லாம் ஓ குரலா கேக்கியா? டேய் கரியாளா, சொல்லுவல்ல. அவரா மூணு நாள்ல திரும்பி வருவாரு. அவர் வர்றக்குள்ள அவரை கொன்று வாங்கி போறீங்க. பாமாமா, கொஞ்ச நாள் தானே உன் கூட பழகுன, மனசுக்குள்ள விதைச்சிட்டு போயிட்டியா? உயிருக்குள்ள நீ இருக்கியா? உடம்பு தாயா இங்க இருக்கு? நீ பெரிய மனுஷையா? நீ யாயா வீட்டை விட்டு போற ஆளு? ஏய் சும்மா இருடா, அவன் என்ன செத்தா போயிட்டான். கொஞ்ச நாள் தானே இருந்தேன்னு சொல்ற, அவன் வந்துடுவான் வந்துடுவான். இதான் சார் கடைசியா அவர் என்கிட்ட சொன்னது. அப்பத்தா கிட்ட இருந்து வர சொத்துலையும் இதே அளவுக்கு சமமா பிரிச்சு எழுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. தாம் பேர்ல எதுவும் அவர் வச்சுக்கல. எல்லாத்தையும் ஞானம் பேர்லையும் கதிர் பேர்லையும் உங்க பேர்லையும் மாத்தி எழுதிட்டார். அப்ப அவர் பிள்ளைங்களுக்கு என்ன சொத்து எழுதி இருக்கிறாரு? இல்ல தம்பி, அவர் மனைவி பேர்லயோ அவர் மகன் பேர்லயோ இல்ல மக பேர்லயோ அவர் எந்த சொத்தையும் எழுதல. இது மொத்தமும் அவரோட சுய சம்பாத்தியங்கிறதுனால முடிவு அவர் எடுக்கிறது தான். அவங்களுக்குன்னு எதுவுமே எழுதல. இந்த மாத்தி எழுதுற கேம் எல்லாம் நிறைய பார்த்தாச்சு. இதுதான் சார் அவர் என்கிட்ட சொன்ன டீடைல்ஸ். மற்றபடி அவர் எங்கே போனார், எப்போ வருவார், வருவாரா மாட்டாரா, இதெல்லாம் எதுவுமே சொல்லலை சார். ஆனால் ஒன்று சார், நேற்று எங்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினார். அவர் பேச்சில் வழக்கமாக இருக்கிற கோபம், எரிச்சல் இதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப காயப்பட்ட மாதிரி பேசினார். ஒரு விரக்தி தெரிஞ்சது அவரோட குரலில். எல்லாரும் நோக்கம் அடிச்சிட்டாங்கப்பா, அண்ணன் நோக்கம் அடிச்சிட்டாங்கப்பா. எங்க இருக்கீங்க? வேணும் உங்களுக்கு? இதான வேணும். நீங்களும் உங்க பிள்ளைங்களை சந்தோஷமா இருக்கலாம். அவர் போயிட்டார், எங்கேயோ போயிட்டார். இனி உங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. ஆடுங்க, இஷ்டத்துக்கு ஆடுங்க. டேய் தர்ஷா, எவனையும் போய் அப்பன்னு சொன்னல? உன் அப்ப இங்க இல்லடா. எப்படியோ போகடா,
எக்கடாவது போகடா. அண்ணே அழாதண்ணே, நீ அழாதண்ணே, அழாத இருடா. என்ன நீ, நீங்க நான் விட மாட்டேன் அண்ணன், நான் அப்படி விட மாட்டேன். எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன், எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன். தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, என்ன தேடுற மாதிரி இருந்தா வேற மாதிரி ஆடணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்காருல, எதுக்கு அவசரப்படுறீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க, அவரே மனசு மாதிரி வருவாரான்னு பாக்கலாம். அதுக்குன்னு சும்மா வேறு சொல்றியா, இவரை தேடாம எங்களை பத்த யோகேசிக்காமணி, எங்க அம்மா நினைக்கிற ஆளுங்களை இவளுக்கு சாண்டா போட்டல, எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கேன் பார்த்தல்ல. இப்போ மனசு குழு குழு இருந்திருக்குமே, சந்தோஷமா உனக்கு நல்லா சந்தோஷப்படு. எல்லாம் பெத்த தாயா இனியதோ, இதுங்களுக்கு எல்லாம் ஜால்ரா போட்ட ஒன்னையும் அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவானுங்க. ஜென்மத்துக்கும் இதுங்க கூட எல்லாம் இருந்தா ஜென்ம ஜென்மத்துக்கு நீ திருந்த மாட்டேன். ஆமால, பொம்பளைக்கு அத்தனை பேரும் செட்டு சேர்ந்துட்டீங்கல்ல, பெத்த தாயின்னு கூட பார்க்க மாட்டோம், இதுங்க கூட போய் செட்டு சேர்ந்திருக்கேன். நீ நான் விட மாட்டேமா, நான் விட மாட்டேன். எங்க அண்ணன் அப்படி இல்லை, நான் விட மாட்டேன். எங்க அண்ணன் எப்படி போனாங்களோ அப்படியே கூட்டி வராம நான் விட மாட்டேன். கூட்டியாரு கூட்டியாந்தோட ஒவ்வொருத்தங்களுக்கு வச்சிருக்கேன், ஒவ்வொருத்தங்களுக்கு வச்சிருக்கேன். உங்க ஆட்டத்துக்கு எல்லாம் முடிவு கட்டுறேன், முடிவு கட்டுறேன். செட்டா செருங்க. இவன் ஆண்ட டிராமா ரொம்ப ஓவரால இருக்கு. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே போற்றி.